பிசாசு, இதை கேள்விப்படாதவங்க யாராவது இருக்காங்களா? இல்லை படத்தில் பார்த்து பயப்படாதவங்க யாராவது இருக்காங்களா? நம்ம சுற்றி இருக்க இடத்துல நம்மளை சுற்றி பேய் இருக்கா என்ன? நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது உண்மையிலே பேயே இல்லை கிராஃபிக்ஸா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நம்மக்கிட்ட இப்போ பதில் இல்லை, ஆனால் இந்த வீடியோ முடியும் போது இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் பேய் எப்படி உருவாச்சுன்றது பார்க்க போகிறது இல்லை, ஏன்னா அது ஹிஸ்ட்ரி பிரான்ச்சு. நம்ம பார்க்க போகிறது இந்த பேய் அப்படின்ற கேரக்டருக்கு பின்னாடி இருக்க சயின்ஸு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாயிரத்தி ஏழில் வந்த ஃபேமஸான புக் கோஸ்ட் ஹண்டர், அதோட ஆத்தரான ஜான் காச்சுபா அதே புக்கில் ஐன்ஸ்டீன் பேயை நம்புறதாக ஒரு லைன் கொடுத்துருக்காரு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐன்ஸ்டீன் எந்த ஒரு ஆற்றலையும் அழிக்கவும் முடியாது, உருவாக்க முடியாதுன்னு சொன்னார். அப்படி அவர் ரொம்ப நம்பின காரணத்தினால ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஆற்றல் அழிக்கவும் முடியாது, உருவாக்க முடியாது. அப்போ அந்த ஆற்றல் பேயாக இருக்குமா அப்படின்ற கேட்ட கேள்வி பல சயின்டிஸ்ட்டை இன்ஸ்பயர் பண்ணாலும், ஐன்ஸ்டீன் உயிரோட இருந்திருந்தா அவரை செம்ம காண்டாக்கியிருக்கும். ஏன்னா இதுக்கும் அவருக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் இந்த வேட்டை 2007 தொடங்கல, 1907 தொடங்கிடுச்சு. அப்போ என்னென்னா, டாக்டர் மேக் டியூகல் அப்படின்ற ஒருத்தர் நான் ஆத்மாவை எடை போட்டதாகவும் அந்த எடை 21 கிராம் இருந்ததாகவும் சொன்னார். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பேர் 21 கிராம் எக்ஸ்பிரிமெண்ட். இது அவர் எப்படி பண்ணார்னா, இறக்கக்கூடிய ஒரு நபரோட உடம்பை எடுத்து இறக்கிறதுக்கு முன்னாடி இறந்ததுக்கு பின்னாடியும் இருந்த வெயிட்டை சப்ராக்ட் பண்ணார். அதில் அவர் கிடைச்ச டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 21 கிராம். இதே மாதிரி இறந்து போகக்கூடிய ஒரு நாய் எடுத்து பண்ணும்போது எந்த எடை மாற்றமும் இல்லை, அது ஜீரோலேயே தான் இருந்தது. என்னடா இது எப்படின்னு 50 வருஷம் யோசிச்சதுக்கு அப்புறம் இப்போ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வியர்வை. நம்ம உடம்புலேருந்து இறக்கும் போது வரக்கூடிய டெம்பரேச்சர்னால வியர்வை அதிகமாக வரும். வியர்வை வரும்போது 21 கிராம் நம்ம பாடியிலேருந்து கம்மியாகிறதாகவும் சொல்கிறாங்க. இதே எக்ஸ்பிரிமெண்ட் நாய்க்கு பண்ணி பார்த்தபோது ஏன் வரலன்னா, நாய் கால் பாதத்துலேயும் வாயிலையும் மட்டும்தான் வியர்வை சுரப்பிகள் இருக்குது. அப்படி இருக்க காரணத்தினால வியர்வை அதிகமாக வராததுனால அதோட எடை கம்மியாகவே இல்லை. இந்த மாதிரி ஆத்மா இல்லை அப்படின்னு பல பேர் சொன்னாலும் சில பேர் ஆத்மா இருக்குன்றாங்க. அப்படி ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஆத்மா இல்லைன்னா எப்படி உடல் இயங்குதுன்ட்டு. இதுக்கு மற்றவங்க சொல்கிற பதில் என்னென்னா, ஆத்மா இல்லை ஆனால் ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி மாதிரியும், அதுதான் நம்ம பாடி இயக்கிக்கிட்டு இருக்கிறதாகவும், நியூரான்ஸை அக்சஸ் பண்ணுறதாகவும், நம்ம பாடியில் எல்லா மெசேஜஸ் உண்மையிலே சொல்லப்போனால் எல்லா ஆக்ஷனையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இது எரிக்கும்போது ஹீட் எனர்ஜியாகவும், புதைக்கும்போது நியூட்ரியண்ட்டாகவும் மண்ணுக்கு போய் சேருது. ஸோ மண்ணிலேருந்து நமக்கு கிடைச்ச எனர்ஜி மண்ணுக்கிட்டே திரும்ப போயிருந்தாலும் எக்கோ சிஸ்டம் பேலன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம வீட்டில் வளர்க்குற கோழி ஆடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நல்லா சாப்பாடு போட்டு தெம்பாக வளர்த்தாலும் ஒரு நாள் நம்ம அதையே வெட்டி சாப்பிடுவோம். அவங்களுக்கு கொடுத்த நியூட்ரியன்ட் நமக்கே வர மாதிரி இந்த சைக்கிள் கண்ட்ரோல் ஆகிட்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால், அடுத்த வாட்டி நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடும்போது ஐயோ பாவம் வெட்டிட்டோமேன்னு கவலைப்பட்டு சாப்பிடாதீங்க. நம்ம கொடுத்து நம்மளே எடுத்துக்கிறோன்னு சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஏன்னா அது நம்ம ஆட்டை சாப்பிடல, அதோட நியூட்ரியன்ட் வேஸ்ட்டாக காப்பாற்றி தான் இருக்கும். ஸோ எது நடந்தாலும் அது நம்ம ரிட்டர்னாக நடக்குது. ஸோ நல்லது பண்ணால் நல்லதே ரிட்டர்ன் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நம்ம அதே பண்ணுவோம். இருந்தாலும் ஒரு சில இடத்துல இருட்டான பங்களாவில் போகும்போது ஒரு வித்தியாசமான உணர்வு வரும்ல, இது பயமுக்கிற மாதிரி, இது பயங்கரமான சத்தம், இது வித்தியாசமான சத்தம், காத்தடிச்சா கூட ஏதோ பயங்கரமாக தெரியும்ல, இதுக்கு காரணம் பாரடோலியா. பாரடோலியா அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரியணும்ல. அதுக்கு ரொம்ப சிம்பிளான இது என்னென்னா, நீங்கள் ஒரு மேகத்தை பார்க்குறீங்க, அந்த மேகம் உங்கள் கண்ணுக்கு ஒரு மாதிரியும் உங்கள் ஃப்ரெண்டு கண்ணுக்கு ஒரு மாதிரியும் தெரியும்ல, இதுதான் பாரடோலியாக்கான எக்ஸாம்பிள். நீங்கள் இப்போ பார்க்க போகிற எல்லா இமேஜஸும் பார்த்தீங்கன்னா பாரடோலியாக்கான எக்ஸாம்பிள் தான். ஒரு சாதாரண கப்புலேருந்து எல்லாமே உங்களுக்கு பாரடோலியா மாதிரி தெரியுதுல்ல. ஒரு சில இடத்துல உங்களுக்கு வித்தியாசமான சத்தம் கேட்கும்ல, அந்த சத்தம் சாதாரண சத்தமாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக கேட்கும்ல, அது பேர் தான் ஆடியோ பாரடோலியா. இப்போ நீங்கள் கேட்ட சத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண காத்தோட சத்தம், ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சவுண்ட் க்ரியேட் ஆச்சுல. எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி நான் சேர்த்த கொஞ்சம் பயம்தான். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி பேக்ரவுண்ட் மியூசிக் ஏற்பாடு பண்ணாதீங்க, உங்கள் மைண்ட் செட்டே ரெடியாக வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு சில வாட்டி நம்ம பின்னாடி யாரோ போகிற மாதிரியே இருக்கும்ல, இதுவும் நடக்கிற மாதிரியே இருக்கும்ல, இன்னும் ஒரு சில வாட்டி பல யாரோ நம்ம பின்னாடியே நிற்கிற மாதிரி நம்ம விரித்து பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும்ல, ஏன்? இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம கண்ணு தான். ஏன்னா நம்ம கண்ணு அதிகப்படியான பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினா அதை நம்ம எல்லாத்தையுமே லைட் அப்சர்வ் பண்ண வைக்குது. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் அதிகப்படியான கோன்ஸும் கார்னர்ஸில் அதிகப்படியான ராட்ஸும் இருக்கும். கோன்ஸ் கலர்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது ராட்ஸ் சென்ஸ் ஒரு வித்தியாசமான சென்ஸ் மட்டும் கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ராஜ் என்ன பண்ணுன்னா,
உங்கள் பின்னாடி ஏதாவது அந்த பிளைண்ட் ஸ்பாட் பக்கத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா எக்ஸாக்ட் இமேஜை கொடுக்காம உங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான பின்னாடி ஏதோ நிற்கிற மாதிரியே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கேரி பேக் பறந்து போனால் கூட பெய்தா அந்த பக்கம் பறந்து போகுதுன்னு உங்களை நினைக்க வைக்கும், கூட கொஞ்சம் இருட்டு இருந்தால். ஸோ இருட்டு இருந்தாலே பயம் வரும். உண்மையிலே சொல்லப்போனால் மனசில் தைரியம் இருந்தால் தான் பயம் வரும். எனக்கு பயமே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஒரு நடுக்காட்டில் இரவில் போய் அங்கே விட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வண்டு சின்ன சின்ன வண்டு சத்தத்தை கூட பேய் சத்தம் நினச்சி பயப்படுவான். இதே மாதிரி தான் நான் வீட்டில் கேட்குறேன், கொலு சத்தமும் கூட எல்லாமே நம்ம மனப்பிரம்மை தான். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கமெண்ட்ரி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். திடீர்னு ஒரு நைட் என்ன ஆகுதுன்னா எல்லாருமே வந்து ஒரு வகையான டிப்ரெஷனில் போயிட்டாங்க. ஏன் டிப்ரெஷனில் போனாங்க எல்லோரும் ரிசர்ச் பண்ணும்போது அந்த காலேஜோட ஹெட்டாக இருக்கக்கூடிய அந்த சயின்டிஸ்ட்டும் டிப்ரெஷனில் தான் இருந்தார். அப்புறம் நல்லபடியாக ரிசர்ச்சை பண்ணிட்டுருக்காங்க, எதுவுமே கிடைக்கல. திடீர்னு ஒரு நாள் அந்த பக்கம் என்ன தான் நடக்குதுன்னு யோசிச்சு பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய ஃபேன் இருந்துச்சு. அந்த பெரிய ஃபேன் வேகமாக சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. இந்த சுற்றுற காரணத்தினால அதிகப்படியான இன்ஃப்ராசோன் வந்துச்சு. இன்ஃப்ராசோன்னா வேறு ஒன்றும் இல்லை, பிலோ 20 Hz. மனிதர்களால் 20 Hz இருபதாயிரம் ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் கேட்க முடியும். அதுக்கு மேலேயும் கீழேயும் வரதை அல்ட்ரா இன்ஃப்ராசவுண்ட்னுமோ. இந்த இன்ஃப்ராசவுண்ட்னால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃப்ராசவுண்ட் காஸ் பண்ண வைப்ரேஷனால தான் அவங்க எல்லாருமே டிப்ரெஷனுக்கு போனாங்க. இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்துருச்சு, அதுலேயும் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் கணக்கில் என்ற அளவுக்கு என்ன முடியாத அளவுக்கு வந்துருச்சு. இது காஸ் பண்ணுற எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்டு எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்குதுன்னா நீங்கள் நைட்டில் உங்களுக்கு கெட்ட கனவு வருது, சிம்பிளாக ஒன்று பாருங்கள், அவங்க பக்கத்தில் இருக்க ஃபோன் எடுத்துகிட்டு போய் வேறத்தில் சார்ஜ் போட்டு வந்து படுத்துங்கிடுங்க, அந்த கெட்ட கனவு போயிடும். ஏன்னா அது காரணம் அதுலேருந்து வரக்கூடிய இஎம்எஃப் உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் லைட்டாக பாதிக்கும். இந்த பாதித்த நியூரான்ஸ் கொஞ்சம் ஒரு வகையான பிரம்மையை உருவாக்கும். இந்த பிரம்ம பயத்தை உருவாக்கும். ஒரு இடத்துல தனியாக நிற்கிறீங்களா, பயமாக இருக்கா? ரொம்ப சிம்பிளான காரணம் தான், கொஞ்சம் இருட்டு, கொஞ்சம் பாரடோலியா, பக்கத்தில் இருக்க இஎம்எஃப், அப்புறம் சின்ன வயசில் கேட்ட பாட்டி கதைகள் எல்லாமே சேர்ந்து நம்ம பயமுறுத்தும். பத்தாததுக்கு நம்ம மனசு கொடுக்குற இந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம்மும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம சின்ன வயசில் பார்த்த காஞ்சனா காஞ்சரிங் படமும் சேர்ந்து நம்மளை பயமுறுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த அல்ட்ராசவுண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்து கிட்னியில் இருக்க ஸ்டோனை உடச்சவங்களுக்கு ஒரு வகையான பயத்தை க்ரியேட் பண்ணும். அதுக்கு காரணம் அந்த வைப்ரேஷன்ஸ் தான். அடுத்த வாட்டி மொட்டை மாடிக்கு தனியாக போகும்போது பயப்படாதீங்க, ஏன்னா பேயின்றது ஒன்றுமே கிடையாது, எல்லாமே மனப்பிரமை தான். அண்ட் இதில் பை ஃப்ரம் எம்ஜே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது பயமாக இருந்துச்சா? எல்லாத்துக்கும் காரணம் நான் போட்ட இன்ஃப்ராசவுண்ட் தான். பை.